வெல் ராமேஸ்வரம் வந்தோம் அப்படின்னா வந்து இங்கே போட்டிங் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு இல்லை போட்டிங் தெரியும்னு அப்படின்றது எனக்கு தெரியல. இங்கேருந்து நம்ம அந்த கிழக்கு கோபுரத்துலேருந்து போட்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 800 மீட்டர் தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த போட்டிங்கில் பல விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். மீனவர்கள் அப்படின்னா வந்து எம்ஜிஆர் ஒரு பாடல் பாட்டிருப்பார், கடல் மேல் பிறக்க வைத்தான் எங்களை, கண்ணீரில் மிதக்க வைத்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்க படுற கஷ்டம் எல்லாமே வந்து கடல் மேலே தான். ஸோ அந்த கடலை வந்து நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். ரோடு ட்ராவல் வேறு மாதிரி இருக்கும், கடல் ட்ராவல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த போட்டிங் இப்போ பார்க்க போகிறோம், அதுதான் போயிட்டுருக்கேன் வாங்க. ஸோ இங்கே நீங்கள் வரும்போதே உங்களுக்கு அழகான ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, அக்னி தீர்த்தம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ராமேஸ்வரம் ஆலயம், கோதண்டராமர் கோயில்ன்றது எல்லாமே இங்கே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள், கடல் இது வந்து ஒரு பெண் கடல், இந்த கடலில் மட்டும்தான் அலைய வராது, எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் போகலாம். ஸோ அந்த போட்டிங் அங்கே இருக்குது. ஸோ இந்த போட்டிங்கில் நம்ம போகிறது அப்படின்றது வந்து இது ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் அதுக்கு முன்னாடி வந்து அக்னி தீர்த்த கடலில் வந்து தீர்த்தமாடிட்டுருக்குறாங்க. நிறைய விஷயங்களை வந்து பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்குலாம் வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க, அந்த தர்ப்பணம் கொடுத்ததுக்கப்புறமேட்டு வந்து இங்கே வந்து நீராடிட்டு போவாங்க. ஸோ நம்ம அந்த போட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த நீராடுற ஒரு ஷார்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தா நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ராமேஸ்வரம் வந்துட்டு இந்த கடலை தொடலை அப்படின்னா வந்து நல்லா இருக்காது. கடல் வந்து எவ்வளோதான் வந்து டஸ்ட்டாக இருந்தாலும் இதுக்கு வந்து இங்கே ராமேஸ்வரத்தை வந்து ஒரு தென் இருக்கில் காசி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் அலைய கூட வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. ஜாக்கெட் கொடுக்குறாங்க, போட்டு விடுங்கண்ணா. ஓகே, அவ்வளோதாண்ணா. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து நீச்சல் நமக்கு தெரியும், கடப்பாறை நீச்சல் போனோம்னா அப்படி உள்ளுக்கு போய்கிட்டே இருப்போம், 3 நாள் கழித்து வெளியே வருவோம். கடப்பாறை நீச்சல் இருந்தாலும் இது வந்து அவ்வளோதாண்ணா. இருக்கா நீ இருக்கா தளபதி அகண்டமுத்து? இது புதுசாக லைஃப் ஜாக்கெட்டில், இது நியூ ஸ்டைல் லைஃப் ஜாக்கெட். ஆமாம், ஓகே. இப்போ நான் உள்ளே போகிறேன், வாங்க. எல்லோரும் வரக்கு வரவங்கெல்லாம் லைஃப் ஜாக்கெட் போட்டு வாங்கப்பா. ஸோ கடல் சூப்பரான ஒரு கடல், கடல்னாலே சூப்பராக தான் இருக்கும் அப்படின்றோம். இங்கே வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு மிகப்பெரிய, ஓகே நம்ம போட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ நமக்காக இந்த போட்டே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த சிவா போட் அப்படின்றது தான் இந்த லான்ச்சு. கிட்டத்தட்ட வந்து இந்த போட்டில் வந்து ஒரு 100 பேர் வந்து ட்ராவல் பண்ணலாம். 100 பேர் ட்ராவல் பண்ணலாமா? 75. உங்கள் பேர்? பாஸ்கரன் அருள். ஓகே ஐயா, தான் நீங்கள் தான் போட் டிரைவரா உள்ளுங்க? ஓகே, நம்ம அதெல்லாம் டிரைவிங்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, வலது காலை எடுத்து வச்சு போகிறோம். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஓடுற நரி இல்லை, ஒரு நரி குள்ள நரி தான், அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து போட்டிங்கில் நம்ம இங்கே ஏன் வரணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த போட் வந்து திரும்புது. இந்த திரும்புகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் அதாவது இதனுடைய கோவிலினுடைய 4 கோபுரங்கள் ஒரே நேரத்தில் நம்ம பார்க்கலாம். அது வந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ போட் வந்து டேர்ன் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஐலாண்ட் நம்ம பார்க்குறோம். இது வந்து ராமேஸ்வரத்தினுடைய ஐலாண்டினுடைய ஒரு தொடர்ச்சி தான். டோட்டலாகவே ராமேஸ்வரம் வந்து ஐலாண்டு தான் அப்படின்ற, அதாவது தீவு பகுதி தான் அப்படின்றது நமக்கு தெரியும். ரெமிஜியஸ் இன்ஜின் டிரைவர் நீங்கள், அவர் நீங்களும் அவர் டிரைவர், நான் இன்ஜினியர். இங்கே ஒரு போட் நிற்கிது, அது என்ன? அது கோஸ்ட்கார்டில் கோஸ்ட்கார்ட், இந்தியன் கோஸ்ட்கார்ட். அவங்க வந்து எப்பவுமே அந்த ரெகுலராக இருப்பாங்க. அப்புறம் இந்த செகப்பு கொடியெல்லாம் அங்கங்கே தெரியுது, அந்த கொடியெல்லாம் என்ன? அது நண்டு வலை, நண்டு கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாம் ஆமாம், நண்டு வலைக்கு போகிறவோட வலைகளுக்கு அந்த ஃபஸ்ட்டு கார்னர்லேயும் லாஸ்ட் கார்னர்லேயும் அந்த கொடி போட்டிருப்பாங்க. அடுத்த போட்டு போகிற போட்டு அதுக்கு மேலே போய் சேதப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த அடையாளத்துக்காக அந்த. பட் வந்து எனி டைம் தண்ணியில் இறங்கி நம்ம அந்த வலையை எடுக்க முடியாது. இருக்கலன்னா அந்த அந்த கொடி மார்க்கை வச்சுட்டு நம்ம போய் அந்த கொடியை பிடிச்சி எடுக்கணும். வணக்கம் சார், உங்கள் பேர் சார்? வணக்கம். செல்லுச்சாமி. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து. கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்கீங்களா? ஆமாம். கோயம்புத்தூர் நல்லா இருக்குங்களா? அப்போ வந்து பாருங்க, நல்லா குழுவுன்னு குழுமையாலாம் இருக்காங்க. சரி, ரொம்ப சந்தோஷமுங்க. நீங்களாம் யார் யார் வந்திருக்கீங்க ஊர்லேருந்து? எங்கள் வீட்டுலேருந்து எங்கள் அக்கா, எங்கள் எல்லாம். உங்கள் அம்முனி வந்திருக்காங்க? அதான் உங்கள் அம்முனி தான். அம்முனின்னு அண்ணன் மூஞ்சியில் சிரிப்பு பார்க்கணும், தாடு போட்டு தஞ்சாவூர். ஓகே,
எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். எல்லாம் கட்டி கொடுத்துட்டீங்க? எல்லாம் கல்யாணம் பண்ணி கட்டி. கல்யாணம் வந்து ஜாலியா சுத்த வந்திருக்கீங்க. அப்புறம் என்ன பண்றது? இப்ப தான என்ஜாய் பண்ண முடியுங்க. ஓ, பேத்தியோட வந்திருக்கீங்களா? பேத்தியோட இருக்குது. இது அக்காவா? இது அக்கா. அக்கா பேரு? அக்கா பேரு ராஜலட்சுமி. நீங்க என்னமா பண்றீங்க? நான் திருப்பணத்துல இருக்கீங்க. உங்க பேருமா? மகேஸ்வரி. ஓகே, நீங்க ஹவுஸ் வைஃபா இல்ல வேலைக்கு எதுவும் போறீங்களா? ஹவுஸ் வைஃப் தான். சரி, இந்த போட் டிராவல் எப்படி இருக்கு? நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா போட்டிங்க? ராமேஸ்வரத்தில் தான் ஃபஸ்ட் டைம். சரி சரி, ஓகே, நல்லா போட்டிங், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷம். நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றி. ஓகே, நல்ல ஒரு குடும்பங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்தோம். ஆ, பாப்பா ஒன்று இருங்க. அப்போ ஹாய் சொல்லுங்கள். அங்கே கேமரா, அதனால் கண்டிப்பாக அங்கே யாரும் நிற்கக்கூடாது. நம்ம ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி நம்மளும் நின்றுட்டுருக்கோம், இங்கே எல்லாத்தையும் நிற்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வர்றவங்க எல்லாருமே சீட்டில் தான் உட்காரணும். Do not standing in the boat, only for sitting. Okay, இந்த ஷோ இதோட முடியுது. இந்த ஷோவை பற்றின கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம பிகேன் ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஷோவில் சந்திக்கிறேன்.